ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த போன வாரம் அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் நடந்துச்சு சரிங்களா ஹார்டிகல்ச்சருக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் மொத்தம் ரெண்டு எக்ஸாம் நடந்துச்சு ஸோ அந்த ரெண்டு எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சருக்கு விடலை ஸோ அந்த ஆன்சருக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அனலைசிஸ் பார்க்கலாம் அதாவது கேள்வி எங்கேருந்து வந்திருக்கு எப்படி கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ நம்ம நடத்தினது கேள்வி வந்திருக்கா இல்லையா ஸோ கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கிற ஒரு ஃபுல் அனலைசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூணு மூன்று கேள்விகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம அந்த சீரிஸ் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பகுதியில் மேப்போட அவசியமும் அதேமாரி திட்டங்கள்லேருந்து கேள்வி வருதா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை வச்சு படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம மேப்பை வச்சு படித்தவங்க எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த ஆர்டிகல்ச்சர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்க என்ன கொஸ்டின்றதை நம்ம பார்ப்போம் கொடுக்கப்பட்டுள்ள தோராய இந்திய வரைபடத்தில் ஒன்று இரண்டு மூணு மற்றும் நான்கு என்ற குறிப்பிட்டுள்ள இந்திய துறைமுகங்களை கண்டறிய சரிங்களா இதை நான் அப்படியே கொடுத்துருந்தேன் அதாவது துறைமுகங்கள் மொத்தம் ஒரு பதிமூன்று துறைமுகங்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அது எங்கே இருக்குது எந்த மாநிலத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ எதனுடைய சிறப்பு எல்லாத்தையும் நம்ம கே கொடுத்துருந்தோம் சரிங்களா அதேமாதிரி வந்து மேப்பே நான் குறிப்பிட்டு காமிச்சிருந்தேன் அதை நாங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கேன்சல் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒன்று அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆந்திரா பகுதியில் காட்டக்கூடியது சரிங்களா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிசா பகுதியில் வரக்கூடியது நாலாவது கல்கத்தா உங்களுக்கு பார்த்து தெரி போகிற அந்த மேப்பலையே வந்து அது எந்தெந்த மாநிலத்தை சார்ந்ததுன்னு தெரியும் சரிங்களா அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம் போது தமிழ்நாடு தமிழ்நாடு போது நமக்கு தெரிஞ்ச ஊர் பேர் என்ன வந்தா பாருங்க ஃபஸ்ட் அப்போ ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வரணும் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுற அவசியமே கிடையாது ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வந்து எங்கே இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்போ தமிழ்நாட்டு உள்ள பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே எடுத்து தமிழ்நாடு பேர் கிடையாது பாரதிப்பும் தமிழ்நாட்டு பேர் கிடையாது மசூலிப்பட்டினமும் கிடையாது ஓகேங்களா தூத்துக்குடி தூத்துக்குடி தான் நம்ம தமிழ்நாட்டு பேர் அப்போ போது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான் ஆன்சரு ஓகே இது குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவும் கேட்கலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் வச்சுங்க அப்போ ஒன்று வந்து தூத்துக்குடி வருங்களா ரெண்டாவது என்ன வரும் ஆப்ஷன் சி ஆன்சர் அப்படின்னும் போது ரெண்டாவது என்ன இருக்குது மசூலிப்பட்டினம் அப்போ மசூலிப்பட்டினம் ஆந்திராவில் இருக்குது மூணாவது வந்து பாரதி பாரதி இப்போ வந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய பகுதி நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா அடுத்து நாலாவது இருக்குதுங்களா நாலாவது என்னது ஹால்டியா ஹால்டியா வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய துறைமுகம் ஓகேவா அப்போ அப்படின்னும்போது அப்போ நம்ம மேப்பை வச்சு படித்தா கண்டிப்பாக ஒரு கேள்வி போடுறதை வந்து பார்த்தா உங்களுக்கு இது மூலியம் தெரியுது இன்னும் நிறைய கேள்வி வந்து மேப்பை வச்சு போடலாம் ஓகேங்களா அது வந்து இருக்குது இந்த ஆன்சருக்கு வந்தோடனே அதை பற்றி நம்ம அன்னைசிங் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது ரெண்டாவது நம்ம தினம் ஒரு திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் சம்மந்தமான ஒரு நான்கு சட்டங்கள் பார்த்துருப்போம் அதாவது வரத தடுப்பு சட்டம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறை த தடுப்புச் சட்டம் அப்புறம் வந்து பார்த்தினா அந்த வேலை சிங்கிமிடத்தில் வந்து பார்த்தினா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சட்டம் சொல்ல மொத்தம் ஒரு நான்கு வகையான சட்டங்கள் பார்த்துருப்போம் அந்த நான்கு சட்டத்திலே ஒரு சட்டத்தை கேட்டுக்கிறாங்க பாருங்கள் எந்த ஆண்டு பாராளுமன்றம் இந்திய குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றது அதாவது ஒரு குடும்பத்தில் அதாவது புகுந்து வீட்டுக்கு பொண்ணு கணவராலியோ இல்லை வந்து பார்த்தோன்னா கணவருடைய அப்பா அல்லது அம்மா அல்லது உடன் பிறந்தநாளிலும் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து துன்புறுத்துல அடைஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க அந்த சட்டம் வந்து என்ன ஏற்றினாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அது அப்படியே டிவிஎஸ்சில் கேட்டிருக்காங்க இது இருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது நம்ம தினம் ஒரு திட்டத்தில் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணாவது பார்த்துன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம அப்படியே வச்சுருப்போம் சரிங்களா ஸோ அப்போ திட்டங்கள்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு எக்ஸாமிலேயும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது அடுத்து வந்து இந்த திருமண உதவி திட்டங்கள் மொத்தம் நம்ம ஐந்து வகையான திருமண உதவி திட்டங்கள்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் மோலர் ராமபுதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லை பாருங்கள் இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ஒம்பதில் துவங்கப்பட்டதுதான் அதாவது காம கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை வந்து கொண்டு வரப்பட்ட இது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் தான் கொண்டு வந்தாங்க ஓகே அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ சரி ரெண்டாவது பாருங்கள் பத் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பட்டம் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது ஆமாம் மூல ராமபுரம் அமையனாலே இது ஏழை பெண்களுக்கு உண்டான திட்டம் தான் ரெண்டாவது ஆப்ஷனும் சரி தான் ஓகேங்களா ஏன்னா இதில் பழங்குடியின பெண்களுக்கு மட்டும் வந்து அஞ்சாம் வகுப்பு படித்தனாலே போதும் சொல்லியிருப்பாங்க ஆனால் இது வந்து பொதுவான போது பார்த்தீங்கன்னா பத்து தான் அது பழங்குடியினருக்கு மட்டும் தான் வந்து அஞ்சு ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் சரி தான் ஓகே மூணாவது பாருங்கள் மணமகள் மணமகள்னா பெண் பதினெட்டு வயது அடைந்திருக்க வேண்டும் சரிங்களா இந்த அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் முடிந்திருக்க வேணும்னா அடைந்திருக்க ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அப்படின்னும் போது தமிழ் உங்களுக்கு குழப்பமாகச்சுன்னா இங்கிலீஷில் பார்த்துங்க இங்கிலீஷில் பாருங்கள் த ப்ரைட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிடுது இருக்கணும் அப்போ பூர்த்தி எழுந்த பிரச்சனை ஏன்னா தொட்டானா வராது பதினெட்டு வயசு நடந்துறவங்களுக்கு கிடையாது பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களுக்கு தான் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் தகுதியானவங்க அப்படின்னும் போது மூணாவதும் சரி அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு வந்து சரியானதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் டி ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே சரின்னு போட்டிருக்கு அப்போ இதுதான் வரும் தான் நீங்கள் அலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இது வந்து கண்டினியூவாக போட்டிருக்கூடிய சீரீஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிற விஷயத்தை வந்து ஏன் நோட்டில் போட்டு ஏதே சொல்லா அப்படி நோட்டில் எழுதும்போது கண்டிப்பாக அவங்க மனசில் பதினஞ்சு ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த எக்ஸாம் எழுதணுன்னு கண்டிப்பாக வந்து இந்த மூணு கிளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்மே பார்த்த ஒரு சில இப்போ நம்ம கரண்டில் இருக்கிறதுனால வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அப்போ அந்த மேப்பை வச்சு படிக்கிறதும் அதேமாரி திட்டங்களும் வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றது உங்களுக்கு இது மூலமாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ நம்ம தினமும் ஒரு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த முதியோர் வரைக்கும் முடிச்சிடும் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து நம்ம மத்திய அரசு சார்ந்த திட்டங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதேமாதிரி மாநில அரசு கொண்டு வந்து ஒரு சில சின்ன சின்ன திட்டங்கள் வந்து ஒன்லைன் திட்டங்கள் இருக்குது சரிங்களா அதை நம்ம ஒரு லைன் மட்டும் படித்தா அதிகமான படிக்கிற அவசியம் கிடையாது ஸோ அந்த மாதிரி திட்டங்கள் நான் தொகுத்துட்டு இருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அது நாளைக்கு வந்து பார்த்திங்கனா அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அப்போ திட்டங்களும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேப் சம்மந்தமாக விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேப் வச்சு படித்தனால நிறைய நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு உங்களால் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவலை ஷேர் தான் இந்த ஒரு வீடியோ பதிவு ஆன்ஸுக்கு வந்தவொடனே நான் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரீஃபாக வந்து அனலைசிங் பண்ணுறேன் ஸோ எப்படி கேட்டிருக்காங்க எப்படி கேள்விக்கு ஆன்சர் பண்ணோம் ஒரு சில கேள்வியெலாம் வந்து தவறாக கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம எப்படி வந்து டேக் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு இருப்பது அருள் பண்ணுறோம் அகாடமி தேங்க்யூ